ஹலோ, இன்றைக்கி நான் ரீடிங் உட்காரத்துக்கு ஒரு 10 மினிட்ஸாகவே நான் வந்துட்டு ரீடிங் பண்ணுறதுக்கு வந்து உட்காந்துருக்கேன். எனர்ஜி ரொம்ப லோ ஆகிடுச்சு எனர்ஜி. நான் இன்றைக்கி பண்ண நினச்சது வந்துட்டு மா காளி மெசேஜஸ் பண்ணலாம்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் நான் கார்டு ஒவ்வொரு தடையும் ஷஃபிள்ஸ் பண்ணும்போது லார்ட் சிவா, இவங்க தான், இவங்களோட கார்ட்ஸ் தான் எனக்கு திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு. எனக்கு சரி, நம்ம மா காளி மெசேஜ் பண்ண போகிறோம், நம்ம காளிமாவோட அந்த இது வச்சுட்டு நம்ம பண்ணுவோம் கார்ட்ஸ் வச்சுக்கிட்டு நினச்சேன் நான். ஆனால் திரும்ப திரும்ப அதே கார்ட்ஸ் வந்ததுனால அப்புறம் கொஞ்சம் நேரம் நான் மெடிடேஷன் போயிட்டேன். என்ன தான் சொல்ல வராங்கன்றத புரிஞ்சிக்கிறதுக்காக நான் கேண்டில்ஸ் பற்ற வைக்கிறேன் அணையுது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மா காளி மெசேஜ் உங்களுக்கு சொல்லணுன்றது கிடையாது. லார்ட் சிவா அவங்க வந்து உங்களுக்கு சில மெசேஜஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதில் எனக்கு இன்ட்யூஷன்ல என்ன தோணுச்சுன்னா, லார்ட் சிவா வந்துட்டு என்ன சொல்ல வராங்கன்றதில் உங்களில் சில பேர், நிறைய பேருக்கு வந்து லைஃப் பர்பஸ், உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் சில பேருக்கு இன்னும் தெரியாது. ஏதோ போகிற போக்கில் அப்படியே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கான பர்பஸ் என்னவா இருக்கும், லைஃப் பர்பஸ் தான் என்ன? ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனுக்கு அது அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு அது நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல விதத்தில் எடுத்துகிட்டு போகிறது கூட இருக்கலாம். 0144. சில பேருக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான லைஃப் பர்பஸ் இருக்குது, அவங்களுடைய நம்பிக்கை அந்த மாதிரி ஒவ்வொரு லைஃப் பர்பஸ் இருக்குது. நான் எனக்கு கேண்டில் சூஸ் பண்ணும்போது எனக்கு ஆரஞ்சு கலர் தான் எனக்கு அட்ராக்ட் ஆச்சு. எனக்கு ஆரஞ்சு கலர் எடுக்க சொல்லிட்டு ஃபர்ஸ்ட், ஸோ நான் ஆரஞ்சு கலர் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் கேண்டில். கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மெஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா நான் திரும்ப மெடிடேட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது பிங்க் அதுவும் சூஸ் பண்ண சொல்லி வந்துச்சு. ஸோ நான் ரெண்டு கேண்டில் ஏற்றி வச்சுருக்கேன் இன்றைக்கி, பிங்க் கலர், ஆரஞ்சு கலர். கலரை பற்றியும், நம்ம லைஃப்பில் கலருன்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது இல்லையா, அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக சில விஷயங்களை நமக்கு புரிய வைக்கும் கலர்ஸ். ஸோ அந்த இதில் பார்த்தோம்னா எங்களுடைய சோல் பர்பஸ், சில பேர் வந்து அவேக்கனிங் ஆக போகிறீங்க, சில பேர் அவேக்கனிங் ஆயிட்டீங்க. உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சில பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்காக நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சி நீங்கள் சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. சில பேர் இன்னமும் வந்துட்டு அந்த முயற்சி எடுக்காமலே இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை லைஃப்பில்? சில பேருக்கு மன அமைதியும் இருக்கும், ஸோ அதனால தான் எனக்கு இந்த கார்டு வந்திருக்கு. கியான் வந்திருக்கு, கியான் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆஃப் பீஸ். நிம்மதி இல்லை லைஃப்பில், நிம்மதி இல்லை, எந்த ஒர்க் பண்ணாலும் நிம்மதி இல்லை. வீட்டில் நம்ம நீங்கள் என்ன தான் எடுத்துகிட்டு வந்து லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் பண்ணாலும் அந்த நிம்மதி உங்களுக்கு கிடைக்க மாட்டுது. உங்களுடைய லைஃப் பர்பஸ், அந்த சோல் பர்பஸ்ன்றது எப்போ நீங்கள் ஒரு உண்மையான சந்தோஷத்தை உணர்றீங்களோ, உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்றீங்களோ, அதுதான் உங்களுடைய லைஃப் பர்பஸ் இல்லையா? அது என்றைக்கு உணர்றீங்களோ அதுதான் லைஃப் பர்பஸ். ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும், திருப்தியோடு பண்ணுவீங்க. அது பெரிய வேலை, சின்ன வேலை, சின்ன விஷயம், பெரிய விஷயம்ன்றது கிடையாது. அந்த விஷயம் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். கடவுளை வணங்குறீங்களா, மனசால் வணங்கும் போது கடவுள் நீங்கள் அப்படியே அதுலேயே எப்படி சொல்கிற ஒரு என்ன வேர்டு அது, நீங்கள் கடவுளை ப்ரே பண்ணும்போது சில பேர் தன்னை அறியாமல் அப்படியே மறந்துட்டு ஒரு இதுவாக அப்படியே இருந்துருவோம், ரொம்ப நேரம் டைமிங்கே தெரியாது இல்லையா. நமக்கு அந்த ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுவோம், எங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு இந்த கார்ட்ஸ், டாரோ ரீடிங்ஸ், உங்கள்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சில விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, சில விஷயம் கடவுள் எனக்கு வந்து தெரியப்படுத்துறது, நான் உங்களுக்கு சொல்கிறது, இது எனக்கு சந்தோஷம். என்னோடய வேலை இது தான், இது என்னோடய லைஃப் பர்பஸ், இதெல்லாம் நான் சந்தோஷமாக பண்ணுறேன். எனக்காக நான் தேடின ஜாப் கிடையாது, கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். இதை நான் சந்தோஷமாக பண்ணுறேன். 444 பண்ணும்போது எனக்கு சந்தோஷம், இது இல்லை எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன சந்தோஷம், என்ன பண்ணும்போது சந்தோஷம், அதுதான் உங்களுடைய லைஃப் பர்பஸ். உங்களை சோல் அதுதான் எதிர்பார்க்குது இல்லையா.
ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா கிளாஸ் போங்க, முடிஞ்சவங்க போங்க. நான் எல்லாத்தையுமே போக சொல்லலை, இல்லை நீங்கள் நெட்லேயே நிறைய விஷயங்கள் வருது, நீங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் கற்றுட்டு ஒரு அந்த யோகா ப்ராசஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் உங்களுக்கு தானாகவே, அது பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுடைய மைண்ட் கிளியர் ஆகும். ஆரஞ்சு கலர் சூஸ் பண்ணுறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் போகிறவங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் ஏன் போடுறாங்க? ஸோ அந்த கலர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த அவேக்னிங் கிடைக்குது, அவங்களுக்கு அந்த பீஸ், அந்த அவேக்னிங். உங்களுக்கு எந்த விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்குது, எந்த விஷயம் நீங்கள் பண்ணணும், உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, இந்த விஷயத்த ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சில பேர் தெரிஞ்சிக்காமல் இருக்கீங்க, சில பேர் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சில பேருக்கு நெக்ஸ்ட் மூவ் நீங்கள் எப்படி போகணுன்றது தெரியலனா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன தெரிஞ்சுக்கோங்க. தானாகவே உங்களுடைய நெக்ஸ்ட் மூவ் என்ன, நீங்கள் என்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் என்ன ஜாப் போகணும், நீங்கள் என்ன, உங்களுடைய கரியர் என்ன, உங்களுடைய பேஷன் என்னன்னு தெரியாமல் சில பேர் இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் பர்பஸ், உங்களோட சோல் என்ன எதிர்பார்க்குது, எந்த விஷயம் உங்களுக்கு ஹாப்பினஸ், உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. ஓகே, சில பேர் கனவுல ஸ்னேக் பார்த்துருக்கலாம், இல்லை அடிக்கடி எதனா சோஷியல் மீடியாவில் பார்க்குற மாதிரியும் இருக்கலாம். லைஃப் உங்களுடைய சோல் பர்பஸ் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டெஸ்டினி நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய சந்தோஷம். கலெக்டிவ் ரீடிங், யாருக்கு எப்படி ரெசனேட் ஆகுது எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. எப்பவும் சொல்கிறேன், நான் எவ்வளோதான் சொன்னாலும் சில பேர் வந்துட்டு மாற்ற முடியாது, அவங்களோட சோல் பர்பஸ் வந்துட்டு அடிக்கடி வந்து நெகட்டிவிட்டியை பரப்புறதும், நல்லது யாருக்கும் செய்யக்கூடாதுன்னு அதை தடுக்கிறதும், அதுதான் அவங்களுடைய சோல் பர்பஸ் நினைக்கிறேன். சில பேர் இந்த மாதிரி வராங்க, ஒருத்தர் ரெண்டு பேர், எல்லாரும் கிடையாது, எல்லாருமே என்னோட ஸ்வீட் ஹார்ட்ஸ், நீங்களாம். அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க, அவங்களுக்கு அது எடுத்துக்க தேவையில்லாமல் எடுத்துக்க வேண்டாம். நான் எல்லோரும் கட்டு ஃபோர்ஸ் பண்ணலை, நீங்கள் எடுத்துக்க தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சொல்கிறது, உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைனா இல்லை. எந்த ரீடிங்லேயும் நான் சொல்கிறது தான் அது, எல்லோருமே ஒரே மாதிரி இல்லை இல்லையா. நம்மளோட லைஃப் வேறு வேறு ஒரு வேஸ் இருக்குது, நமக்கு தனியாக இருக்குது. டூ ஆஃப் கப்ஸ், உங்களுடைய சோல் பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய டெஸ்டினேஷன், அதை நோக்கி நீங்கள் போகிறது தான் உங்களுடைய பேஷன். உங்களுடைய என்ன விஷயமா நீங்கள் இப்போது நீங்கள் லேக் பண்ணுறீங்களோ, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு அதிகமாக யோசிச்சிட்ருக்கீங்களோ, எனர்ஜி டவுனில் இருக்குது, யோசிச்சு எனர்ஜி டவுனாக இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை கண்டுபிடிங்க. அதுவும் நான் சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். சரியா? நான் இது சில பேருக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன், இது எல்லாருக்கான மெசேஜ் கிடையாது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்குள்ளே உங்களுடைய சோல் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் அதை பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க வேண்டியது, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. யாருமே எல்லாமே கற்றுக்கிட்ட ஒரு பெரிய ஞானியெலாம் இருக்க முடியாது. எவ்வளோதான் பெரிய ஒரு எல்லாம் தெரிஞ்ச பர்சனாக இருந்தாலும் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது லைஃப் ஃபுல் இருந்துகிட்டே தான் இருக்கும். சில விஷயங்கள் கற்றுக்கிட்டோன்னே நான் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை, நான் பத்து பேருக்கு நான் சொல்வேன், இப்படிலாம் கிடையாது. அது ஆணவம் மாதிரி, அது பண்ணாதீங்க. லைஃப் ஃபுல்லாகவே நம்ம சாகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது இந்த உலகத்தில், நிறைய விஷயங்கள். சில விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கற்றுக்கணும், சில விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்குது, அந்த தெரியாத விஷயங்களை தேடி போங்க. விருப்பம் இருக்கிறவங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தேடி போங்க. அந்த மாதிரி தேடி போகிறவங்க தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வரவங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தேடி போகிறவங்க தான் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருப்போம்.
10 பார்க்குறவங்களா இருக்கலாம், 222 பார்க்குறவங்களா இருக்கலாம், 3333 பார்க்குறவங்களா இருக்கலாம். சிக்னிஃபிகண்டாக உங்களுடைய லைஃப், உங்களுடைய பேஷன், உங்களுடைய லைஃப் பர்பஸ் உங்கள் கையில். மற்றவங்க வந்து உங்களுக்கு சொல்லணும்னு கிடையாது, நீ இந்த வேலை பாரு, இதுதான் உன்னோட கரியர், இதுதான் உன்னோட இதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்கிறது ஏற்றுக்கிட்டாலும் அது உங்கள் மனசு ஏற்றுக்குதா, அது பண்ணுறதுனால உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்குதா, சந்தோஷமாக ஒரு வேலை பார்க்குறீங்க, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைன்றதை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட தேவை என்ன? 9 of Cups, அதுதான் உங்களுடைய லைஃப் பர்பஸ். அதுதான் உங்களுடைய லைஃப் பர்பஸ். அது நிறைய பேர் தெரியாமல் இருக்கீங்க. அதை தான் தெரிஞ்சுக்க சொல்லி உங்களுக்கு மகா சதாசிவ் மகேஸ்வர், லார்ட் சிவாவோட ஃபார்ம், இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திருக்கு உங்களுடைய வந்துட்டு பிரம்ம கியான், பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் பீஸ். நீங்கள் அந்த ஞானம், அந்த அவேக்னிங், அது உங்களுக்கு என்லைட்மெண்ட் வந்துருச்சுன்னா தானா உங்களுக்கு என்ன பர்பஸ்ன்றது, உங்களுக்கு என்ன தேவைன்றது, நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணணுன்றது உங்களுக்கு தானாகவே தெரிய வந்துடும். அது தெரியாதனால தான் சில பிரச்சனை இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்றது தெரியாமல் அப்படியே ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிறீங்க. அப்படியே இந்த நிலை மாறணும், நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போகணும். இது சில பேருக்கு தான் சொல்கிறேன், நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்காகவும் சொல்ல, யாருக்கு என்ன விதத்தில் இந்த மெசேஜ் செட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன பர்பஸ் வேணாலும் இருக்கும் லைஃப்பில், சோல் பர்பஸ். சரியா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி, அதனால் நான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் வந்துட்டு. ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிங்க, அதை தேடி போங்க, கண்டிப்பாக உங்களுடைய டெஸ்டினேஷன் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. சரியா? இன்னைக்கு இந்த மெசேஜஸ் தான் எனக்கு சொல்லணும்னு சொல்லி திரும்ப திரும்ப வந்துச்சு. நான் நெக்ஸ்ட் வேறு மெசேஜ் சொல்கிறது உட்காரும் போது எனக்கு அது பண்ண முடியல. இன்னைக்கு உங்களுக்கு இந்த சோல், உங்களுடைய சோல் பர்பஸ், உங்களுடைய நீங்கள் யாருன்றது தெரிஞ்சுக்கணும். உங்களால் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் அதை தேடுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, மற்ற விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிங்கன்னா முடிவாயிருங்க. ஒரு விஷயம் பண்ணும்போது உடனே அடுத்ததுக்கு தாவாதீங்க. ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 10 பேர் சொல்கிறது கேட்காதீங்க. உங்கள் மனசு என்ன சொல்கிறது, உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது, அது மெயின். 1313 அது ஃபஸ்ட் அது கேளுங்க. உங்களுக்கு தேவையானது உங்கள் மனசுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். வெளியில் மற்றவங்களுக்கு தெரிய வராது, அது நீங்கள் தான் தேடணும். அது உங்களுக்குள்ளே தான் இருக்குது, அதை நீங்கள் தான் தேடணும். ஓகே, இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான மெசேஜஸ். இதுக்கப்புறம் எந்த கார்ட்ஸுமே எடுக்கக்கூடாதுன்ற சொல்கிறாங்க. இந்த மெசேஜ் யாருக்கு, எத்தனை பேருக்குன்றது எனக்கு தெரியாது. யாருக்கு உங்களுக்கு இதில் எதானா மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பர்சனல் ரீடிங்ஸ்க்காக சொல்கிறேன், இல்லைனா என்னோடய ப்ரொஃபைலில் இருக்கும் என்னோடய ஃபோன் நம்பர், அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சரியா? இன்னும் சில விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு, அந்த விஷயங்கள்லாம் நான் லைவ் வரலான்னு இருக்கேன், ஆனால் லைவ் வரதுக்கு தான் எனக்கு டைம் செட் ஆக மாட்டேங்குது. சில பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்குது, அது போயிட்டுருக்கேன். அந்த கிடைக்கிற அந்த சில டைமில் தான் நான் ரீடிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் பர்சனல் ரீடிங்ஸ் இந்த எக்ஸாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக வர அந்த டைமில் நான் பேசுகிறேன். சரியா? ஓகே, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எந்த விஷயத்தையும் போட்டு மண்டையை குழப்பிக்காதீங்க. மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்க பேசுகிறாங்கன்றதுக்காக வாழ்கிறது நம்ம லைஃப் கிடையாது. நமக்குன்னு சில செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது. அதை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். மற்றவங்களை நம்பியிருக்காதீங்க. தனியால் தான் வந்தோம், தனியாக தான் ட்ரை பண்ணணும் நிறைய விஷயங்களை, தனியாக தான் நம்ம சாதிக்கணும், தனியாக தான் போகிறோம்.
இல்லையா? இதில் நடுவில் இந்த இன்பிட்வீன் இந்த லைஃப்பில் நமக்கு அடுத்தவங்களோட துணை ஏன் தேவைப்படுது? இதுக்கு மற்றவங்க வந்து உங்களுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்களுக்கு எதுக்கு உங்களுக்காக இது பண்ணணும்? அவங்க இருந்தால் தான் நம்ம வந்துட்டு ஒரு பூஸ்டாக இருக்கோம், நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம்ன்ற ஸ்டாப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, எப்படி வேணுன்றது லைஃப்பில் ஒரே நிலையாக ஒரே இடத்துல இருக்கிறதும் நீங்கள் தான் கிரியேட் பண்ணி இதை நீங்களாக தான் பண்ணுறீங்க. அந்த லைஃப் லைஃப்பில் முன்னேறி போகணும் நினச்சி முன்னேறி போனீங்கன்னா அந்த ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் தான் கிரியேட் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் பண்ணிகிட்ருக்கீங்க, கிரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நல்லதாகவே யோசிங்க, நல்லதாகவே பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. லைஃப்பில் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஒரு முழு ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்களை சுற்றி என்ன கெட்டது நடந்தாலும் கெட்டது பேசினாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விடுங்க. முன்னேறணுமா முன்னேறுங்க. கடவுள் துணை மட்டும் போதும் லைஃப்பில். அடுத்தது நம்ம அடுத்த டைம் நம்ம என்ன சாப்பிட போகிறோம், நாளைக்கு என்ன சாப்பிட போகிறோம், அது காசு இருக்கா இல்லையா அது கவலை இல்லை. கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும். கடவுளை நம்புங்க. திரும்பவும் சொல்கிறேன், கடவுளை மட்டுமே நம்புங்க, மனுஷங்களை நம்பாதீங்க. எந்த நேரத்தில் எப்படி மாறுவாங்கன்றது நமக்கு தெரியாது. அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்களுக்குன்னு சில லைஃப் பர்பஸ் இருக்குது. அவங்க அதை பற்றி யோசிப்பாங்க. சில பேர் சுயநலமாக நீங்கள் வந்துட்டு சுயநலமாக இல்லை, மற்றவங்களுக்காக யோசிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்கள். அதனால் அவங்களுடைய லைஃப் பர்பஸ் பற்றி நீங்கள் யோசிக்காமல் அப்படியே சில இவ்வளோ காலம் நீங்கள் தனியாக அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள். ஆனால் உங்கள் மனசில் நீங்கள் கடவுளை நம்பினதுனால தான் நீங்கள் இவ்வளோ செக்யூர்டாக ஒரு ப்ரொடெக்டடாக நீங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு ஓரளவுக்கு இருக்கீங்கன்னா அது கடவுள்னால தான். நீங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னேறி வந்திருக்கீங்க, அதுவும் கடவுள்னால தான். டெய்லி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, 1717 எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, இவ்வளோ காலம் உயிரோடு இருக்கும், இவ்வளோ காலம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கொஞ்சம் லைஃப்பில் முன்னேறி வந்திருக்கு, ஏதோ சில விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற சில விஷயம் சில நிறைய பேர்கிட்ட இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு கடவுளை வச்சுருக்கா இல்லையா. இந்த அளவுக்கு டெய்லி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், இந்த கடவுளை நான் கும்பிடணும், நான் இது பண்ணணும், கடவுள் இல்லை ஒன்றும் இல்லை கிடையாது. நம்பிக்கை தான் முக்கியம், நம்புங்க, முழு மனசோடு நம்புங்க. லைஃப்பில் கஷ்ட நஷ்டங்கள் வரதான் செய்யும். நான் இது வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க, எனக்கு தோன்றது நான் சொல்லிகிட்ருக்கேன் இன்ட்யூஷனில், சரியா? இது ஸ்பீச் கிடையாது, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்குங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி கேட்கணும்னு சொல்கிறது கிடையாது. நான் வந்து மற்ற டேரோ ரீடர்ஸ் மாதிரி சாரி, நான் வந்துட்டு நான் அந்த கார்ட்ஸில் நான் ரீட் பண்ணிவிட்டு போகணுன்றது பண்ணலாம். ஆனால் நான் வந்துட்டு எனக்கு தோன்றது தான் நான் சொல்கிறேன். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதம் இருக்குது இல்லையா, பேசுகிறதுக்கு ஒவ்வொரு விதம் இருக்குது. நான் இப்படி தான் நான் சொல்லுவேன், எனக்கு தோன்றது நான் சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறேன்னா அதில் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் தானாக சொல்கிறது கிடையாது, எனக்கு இன்ட்யூஷனில் எனக்கு தோன்றது தான் நான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க 75%. சில பேர் தான் நீங்கள் கண்டுபிடிக்காமல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மைண்டு அதை அப்செட் பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு ஸ்டாக்னன்ட் மோடில் இருக்கிறீங்க. நீங்களும் முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் பர்பஸ் என்ன, உங்களுடைய பேஷன் என்ன, அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், எதனால் நீங்கள் ஒரே இடத்துல இருக்கீங்க, மூவ் பண்ணாமன்றது உங்களுக்கே புரியும். சரியா? டேக் கேர், காட் பிளஸ்.